இலங்கையின் வடக்கே நேற்றைய தினமிரவு 11:02 நிகழ்ந்த புவிநடுக்கத்தின் அளவு 2.3 ரிக்டர் அளவு என்று தேசிய புவிச்சரிதவியல் மற்றும் கனிம வள பிரிவு அறிவித்துள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த புவிநடுக்கத்தின் குவிமையம் தாண்டி குளத்திற்கும் கூமாங்குளத்திற்கும் இடைப்பட்ட மறுக்காரம்பளை கிராமத்தில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குவிமையம் புவி மேற்பரப்பிலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த புவிநடுக்கத்தின் குவிமையம் மிகச் சரியாக இங்கு நீங்கள் காணும் படத்தில் காட்டப்பட்டுள்ள வீட்டின் கீழேயே நிகழ்ந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இன்று காலை தன்னால் இது தொடர்பாக இட்ட பதிவில் கருத்துரைத்த பலர் கல் அகழ்வு செயற்பாடுகள் மற்றும் குழாய் கிணறு தோண்டுதல் செயற்பாடுகள் காரணமாக இந்த நடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்ததாகவும், ஆனால் புவிநடுக்கத்திற்கும் இவைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அவர் மேலும் இதுகுறித்து தெரிவிக்கையில், வவுனியாவில் நிகழ்ந்த புவிநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்துள்ளது. ஆனால் கல்லகழ்வு மற்றும் குழாய் கிணறுகள் புவி மேற்பரப்பிலிருந்து வெறுமனே 100 மீட்டருக்குள்ளேயே நிகழ்கின்றன. ஆனால் இந்த கல்லகழ்வு மற்றும் குழாய் கிணறு தோண்டுதல் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். பொதுவாக எதிர்வு கூற முடியாத இயற்கை அனர்த்தங்களில் புவிநடுக்கம் முதன்மையானது. ஆனால் உலகின் பல பிரதேசங்களில் நிகழ்ந்த பாரிய புவிநடுக்க நிகழ்வுகள் இரண்டாகவே நிகழ்ந்துள்ளன. முதலாவது மிக மெதுவானதாக வெறும் நடுக்கத்துடன் கூடியதாகவே அமைந்துள்ளது. இதனை உணர்ந்து கட்டுமானங்களை விட்டு வெளியே வந்து வெளி பிரதேசங்களில் நின்றால் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது புவிநடுக்கத்திலிருந்து எம்மை பாதுகாக்கலாம். இலங்கையில் அண்மைக்கால பகுதிகளில் கடற்பிராந்தியங்களிலும் நிலப்பகுதிகளிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் அதிக அளவில் ஏற்பட்டு வருகின்றன. இவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கங்கள் இடம்பெறலாம் என்பதற்கான சமிக்கைகளாகவே கருதலாம். அனர்த்தங்கள் தொடர்பான விழிப்புணர்வை இலங்கையின் சகல பிரஜைகளுக்கும் வழங்க வேண்டும். குறிப்பாக வெள்ளப்பெருக்கு, வறட்சி, புயல், சூறாவளி, நிலச்சரிவு, புவிநடுக்கம் தொடர்பான இயற்கை அனர்த்தங்கள் பற்றியும், வீதி விபத்துக்கள் பற்றியும், தீ விபத்துக்கள் பற்றியும் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இவற்றினால் ஏற்படும் உயிர் மற்றும் உடமை இழப்புகளை தவிர்க்க முடியும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரதீப ராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.